நேற்றுக்கு வரும்போது உடம்புல ஒரு வண்டி சேர்த்து அப்பிட்டு வந்தான். அவனை குளிக்க வைக்கிறக்குள்ள ரெண்டு சோப் காலியாச்சு. குளிச்சு முடிஞ்ச உடனே நடுக்க ஆரம்பிச்சு வந்தான். நடுகிறா 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 நடுங்கிக் கொண்டே இருக்கிற ஜல்லு. எனக்கு தெரிஞ்ச நாட்டு வைத்தியம் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், ஒண்ணும் நடக்கல. ஏதோ சம்திங் நர்வஸ் வீக்னஸ் போல் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வைத்தியத்தை பாருங்க, எங்க கைய காட்டுங்க. இதான் சான்ஸ், ஒரு தடவை தொட்டுக்கலாம். அவன் பொழைக்கிறதும் பொழைக்காது, இந்த கையில் தான் இருக்குது. பலு பலு யாரது? முடியலப்பா. பாலு பாலு யாரது? பேயா? இல்ல, நான் சுமித்ரா. ரெண்டு ஒண்ணு தானே. அக்கா பக்கத்துல போய் உட்காரு. சரிடா. அக்கா தலை எடுத்து மடியில வச்சுக்கோ. இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இன்பத்தில் ஆடுது என் மனமே. ஏமா ஒரு லைன் முழுசா பாட மாட்டீங்களா? என்ன உடம்புக்கு எப்படி இருக்கு? ஐம் ஃபைன். யோ, நான் உன்னை கேக்கலையா? உன் ஃப்ரெண்ட் பாலு உடம்புக்கு எப்படி இருக்கு? அவர் ஃபைன். நீங்க யார கேட்டீங்க? பாலுவே. பாலு? ஐயோ, அத நான் எப்படிமா சொல்லுவேன். அவரே பேட் கண்டிஷன் தாண்டிட்டாரு. காட் கிரேஸ் தப்பிச்சுக்கலாம் நினைக்கிறேன். இருந்தாலும் ஐ ஃபீவர். அம்மா அம்மா மண்டேல் அவளிடம் கண்டு அன்னாளில் இல்லாத பொன்னான எண்ணங்கள் அவளிடம் கண்டு. ஏன் இப்படி பேர் மாதிரி இருக்கீங்க? உங்களுக்கு பொறாம ஒரு சின்ன பையன் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காத? வந்து என்ன வந்து? கமா என்ஜாய். ஆஹா, என்ன சுகம். இந்த தாய்லாந்து நாட்டுல எல்லாம் பியூட்டி பார்லர்ல மசாஜ் பண்றதுக்கு சின்ன சின்ன அழகான பொண்ணுங்களை பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களாம் ஒரு 50 அடி அப்படி தள்ளி நிக்கணும். திரும்ப சும்மா ராத்திரி சுமித்ரா வந்து அந்த எண்ணெய எடுத்து என் உடம்பெல்லாம் தடவி சூடு கலப்ப தேய்ச்சி எந்தேன்னு சொல்றது. அப்படியே நடிச்ச நடிப்புல மேடம் ஆடி போயிட்டாங்க. இதுக்காக நான் சாக்கடை இல்லைன்னு கூவத்திலே வேணாலும் குதிப்பேன். குதிங்கப்பா. நல்ல ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். யாரு ஐடியா? நானா? இல்ல, இதெல்லாம் பொய். என்ன லேட் சார்? கதவு கொஞ்சம் ஒத்துழைக்கிறேன் சார். சார் கொஞ்சம் பார்த்து விடுங்க சார். ஒருவே நீங்களே வச்சுங்க. சரி சார், ஒரு பேச்சுக்கு சொன்னா நீங்களே வச்சுக்கிறீங்களே. வாட் இஸ் த ப்ராப்ளம்? ஆல் ப்ராப்ளம் தீர்த்து வைக்க போறீங்களா? யார் சார் வரே? இவரை தெரியல. ஏ, இவரை தெரியல இல்லையே. இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். போடா சீட்டுக்குல, கீழே போடா. சார், என் கஸ்டமர் மேல கை வைக்காதீங்க. சரி, கால் வைக்க. இவன் ஒரு கஸ்டமரா? இவனே சட்டம் போட மாட்டான். இவன் கிட்ட சலவுக்கு போட போறான். இவன் ஒரு கஸ்டமர், இது ஒரு கன்சர்ன். போடா, இந்தாங்க போடா. ஐயா, நான் எடுத்த காரியம் ஜெயிக்கணும். காலையில டிஃபன் கிடைக்கும். ஹலோ, கூப்பிட்டீங்களா? காக்கா வராதுங்க. நீ இருந்தா மட்டும் வந்துருமா? நான் போயிடுறேங்க, நீங்க போங்க. நான் போறது இருக்கட்டும். இன்னைக்கு தேதி 5, சாயங்காலத்துக்குள்ள வாடகை பணம் வரணும். ஞாபகம் இருக்கட்டும். வாடகை தானுங்க, கொடுத்துறேன். பெரிய பக்கிங்ஹாம் பேலஸ் வாடகை கேட்க மாட்டாளு. வைக்கிறதா வைக்கிறாளுங்க, சட்னியோட வைக்க கூடாது.
நீயா? மன்னிச்சுடா பிறந்துட்டு எனக்கு வச்சு இட்லி திங்கிறியே, இது உனக்கே நியாயமா? என்ன திட்டுறியா? நான் ஒன்னும் அவ்வளவு இறக்கமில்லாதவ இல்ல, 50-50. உனக்கு ஒரு இட்லி எனக்கு ஒரு இட்லி, வரட்டுங்களா? தேங்க்ஸ் பா. பாலு பாலு இங்க இட்லி வச்சிருக்கமே எங்க? அது காக்கா தின்றுச்சு. காக்கா தின்றுச்சா? 10 வருஷமா இங்கேயே இருக்கிற எனக்கு தெரியாத காக்காயா? சம்திங் ராங். அட அதை விடுங்க, வீட்டுக்காரமா பேத்து இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வாடகை தரணும்னு சொல்லிட்டு போச்சு. வாடகை கொடுத்துருவோம், கொடுப்போம். என்ன கொடுக்க வேண்டாமா? இல்ல வாடகையை நீங்க கொடுக்குறீங்க இல்ல நான் கொடுக்கறேன் இல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுக்கறோம். ஏன் பேங்க் இன்னும் half an hour ஓபன் ஆயிடும். உங்களுக்கு மை பேங்க் இஸ் ஆல்வேஸ் ஓபன். வாங்க பேங்க் போலாம். பையா நா பையா நா பா நா போலீஸ் நா பா நோ நோ என்னயா நா கோச்சிக்காதீனா, ஒரு 100 ரூபாய் சில்லற கொடுங்க. நான் யாரு? டிராபிக் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் ஏமாந்தா கூட டிராபிக் ஜாம் ஆயிரும். நான் மன்னிச்சுக்கங்கண்ணா, நான் ஊர் புதுசுண்ணா, யாரும் தர மாட்டேங்கிறாங்க. சொல்லுங்க அண்ணா. யுவா அந்த சைக்கிள் சாப்பிட்றது உட்காந்துருக்கானே, அவங்க டிராக போய. தேங்க்ஸ்ண்ணா. வண்டி ரோட்டு நேரத்தில் இது ஒரு சைக்கிள் குடியா? நீ யாருன்னு எனக்கு தெரியாது, உன் ஏன் எப்படியா சைக்கிள் தர்றது? நீ கூட எனக்கு யாருன்னு தெரியாது, நான் வந்து உங்களுக்கு சைக்கிள் கேட்கல, கொடுத்தாதான் என் பழக்கமாகும். எனக்கு பழக்கமெல்லாம் ஒன்று வேணாம் சாமி, நீ போ. அந்த டிராஃபிக் போலீஸ் பொன்ராஜ் இருக்கிறாரு, அவர் என் மச்சான். அவரே சொல்ல சொல்லு, சைக்கிள் தர்றேன். எனக்கு மச்சா என்னையா? ஏ சார் கொடுக்கலாமா? யோ அவனுக்கு கொடுத்து தொலையா. ஓகே ஓகே ஓகே. என்ன எடுத்துக்கிட்டுமா? வந்த நேரம் என் கடையில் இருக்கிற எல்லா சைக்கிளும் வெளியே போயிடுச்சு. நேத்தான் ஷோரூம்ல இருந்து புதுசா வாங்கி வச்சிருக்கேன், எடுத்துட்டு போய் அசத்து. வாடகை ஓகே. சபா, இந்த டிராபிக் கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலா பேசாம பர்த் கண்ட்ரோலே பண்ணலாம். என்ன பஞ்சரா? இல்ல சார் பண்ணிருக்கிறேன். வீலுக்கு தானே? ஆமா. வீட்டுல விசேஷமா? மச்சா வந்திருந்தாரு. எனக்கு மச்சானும் கிடையாது மாமனும் கிடையாதுரா. விளையாடா சார். சேஃப் சொட்ட உங்க மச்சான் சொன்னாரு, நான் இங்கிருந்து சைக்கிள் கொடுக்கலாமான்னு உங்கள்கிட்ட கேட்டேன், நீ கொடுன்னு சொன்னீங்க. என்னோட புது சைக்கிள் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேங்க. இந்த நேரம் வீட்டு போய் சேர்ந்துப்பார் சார். டேய் நான் அவனுக்கு 100 ரூபாய் சொல்லதெல்லாம் கொடுத்தேன் உடனே. ஏன் சார்? அவன் பக்கம் பண்ணிட்டு இருக்கேன் சார், என்னோட புது சைக்கிள் தூட்டி போயிடுறேன் சார். போலீஸ்காரங்கிட்டயே கைவரிசையை காமிச்சிட்டான். இன்னைக்கு அவள் ஒரு நாளைக்கு மாட்டோம்.